வணக்கம். இப்போ நம்ம ஒரு ஃப்ளீட் பேண்ட் கட்டிங் பண்ண போகிறோம். ஒவ்வொரு பேண்ட்டுக்குமே வந்து கட்டிங்கினுடைய அளவுகள் ஒரே மாதிரி இருந்தாலுமே கூட வாடிக்கையாளனுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி வந்து கட்டிங்கினுடைய சின்ன சின்ன நுட்பங்கள் வந்து மாற்றங்கள் இருக்கும். அதை வந்து ஒவ்வொரு வீடியோவிலையுமே வந்து பார்க்கும்போது வந்து ஒவ்வொன்றையும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு பேண்ட்டை கட் பண்ணுற மாதிரியே எல்லா பேண்ட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் வந்து பார்த்துடக்கூடாது. ஃப்ளீட் பேண்ட்லேயுமே வந்து இரண்டு மூன்று விதமாக கட் பண்ணக்கூடிய மெத்தடுகள் வந்து இருக்குது. அதில் இன்றைக்கி வந்து ஒரு பேண்ட்டை வந்து ஒரு ஃப்ளீட் பேண்ட்டை வந்து எப்படி அடிப்படை எப்படி பேசிக்காக வந்து எப்படி ஒரு பேண்ட்டை கட் பண்ணணும், அதனுடைய கணக்கியல்கள் என்ன அப்படிங்கிற ஒரு வழிமுறையோடு இன்றைக்கி ஒரு ஃப்ளீட் பேண்ட்டை வந்து கட் பண்ண போகிறோம். அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து நம்ம ஒவ்வொரு மெத்தடுகளும் எப்படி வந்து எந்தெந்த அளவீடுகளுக்கான கட்டிங்கில் வந்து எப்படிலாம் வந்து மாறுதல்கள் ஏற்படுது அப்படிங்கிறத வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ நம்ம இன்றைக்கி வந்து ஒரு இரண்டு ஃப்ளீட் பேண்ட் வந்து கட்டிங் பண்ண போகிறோம். அளவு வந்து 37 இன்ச் உயரம், 16 இன்ச் பாட்டம், 37 இன்ச் இடுப்பு, 41 இன்ச் சீட்டு, 23 இன்ச் துடையினுடைய டைட்டு, 27.5 இன்ச் துடையினுடைய லூஸ். ஆக்சுவலாக இந்த பேண்ட்டுனுடைய கஸ்டமர் வந்து கொஞ்சம் லூஸாக லூஸ் வந்து அதிகமாக வச்சு போடக்கூடியவர். ஃபோர்க் வந்து 10 இன்ச். நம்ம அந்த போர்க்களை வச்சு தான் இப்போ பேண்ட் வந்து கட் பண்ண போகிறோம். ரெண்டு ஃப்ளீட் பேண்ட்டு சைடில் ஸ்டிச்சிங் இல்லாமல் ஓப்பன் வச்சு தைக்கக்கூடிய மெத்தடு. முப்பத்தி 37.5 இன்ச் ஹைட்டு, 3 இன்ச் பட்டிக்கு எக்ஸ்ட்ரா வைக்கிறோம் எம்மிங். ஃபோர்க் வந்து 10 இன்ச். பன்னெண்டில் ஒரு பாகம் சீட்டில் வந்து சீட்டில் 12 ஒரு பாகம், 12 / 41 வந்து 12 வகுத்துக்கணும், 3.5 ஒரு புள்ளி. இந்த உள்காலினுடைய அளவில் 27.5, 13 இன்ச் ஒரு பாயிண்ட்டு. ஃப்ளீட் பேண்ட்டுக்கு வந்து அதிலேருந்து 2.5 இன்ச் சேர்த்து வச்சுக்கணும். இதில் சென்டர்லேருந்து 2.5 இன்ச் மேலே ஃப்ளீட் பேண்ட்டுக்கு, இதில் 1/2 இன்ச் தையல் மார்க். இது வந்து சீட் மார்க். போர்க்கோட மார்க் உள்கால் மத்தியிலிருந்து 2.5 இன்ச் மேலே ஏற்றி வைக்கக்கூடிய அளவினுடைய மார்க். பாட்டம் ஃப்ளீட் பேண்ட்டுக்கு வந்து 27.5 இன்ச் லூஸ். இதில் அந்த 13.75 அப்படியே வச்சிடலாம். பாதி 13.75 அப்படியே வச்சிடலாம். 1/2 இன்ச் கம்மி பண்ணியும் வச்சுக்கலாம். அதிகமான லூஸாக இருக்கும்போது அப்படியே வச்சுக்கலாம். 13.75 ஒரு சில பேண்ட்டுக்கு வந்து 1/2 இன்ச் கம்மியாகவும் வச்சுக்கலாம். இப்போ இந்த பேண்ட்டுக்கு வந்து நம்ம கரெக்டாகவே வைக்கிறோம். 13.75 13.75 பாதி சென்ட்ரு.
ஸோ அந்த போர்க்குடைய அளவு வந்து இந்த அளவு வந்து சீட்டினுடைய அளவில் 16 1/2 இதான் கணக்கு. இங்கே வைக்கும் பொழுது வந்து நீங்கள் வந்து இந்த அளவு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கும்போது 16 1/2 - 1/2 இன்ச் இதுதான் இந்த டிவைட் பண்ணி வைக்கக்கூடிய மெத்தடு. இந்த பேண்ட்டுக்கு நான் 1 1/2 இன்ச் வச்சுருக்கிறேன். நீங்கள் அளவு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து இதுதான் அதனுடைய கணக்கு. 2 இன்ச் போர்க்கு வச்சுருக்கேன். இந்த சென்டர் அப்படியே நம்ம எடுத்துக்கிறோம். பாட்டம் 16. இப்போ இந்த முட்டினுடைய அளவு வந்து நம்ம எப்போ சொல்கிற மாதிரி தான், இதில் 2 1/2 இன்ச் இந்த ரெண்டுக்கும் போர்க்கினுடைய அளவுக்கு சென்று, இந்த போர்க்கினுடைய அளவு எவ்வளோ இருக்கோ அதில் சென்று. நம்ம பிளே இந்த பக்கம் வச்சு வெட்டியிருந்தோம்னா டேப்பில் இந்த பக்கம் மார்க் பண்ணுவோம். இது இந்த பக்கம் வச்சு பண்ணியிருக்கிறதுனால பிளே சைடு இந்த பக்கம் மார்க் பண்ணிக்கிட்டோம். 5 இன்ச் 1 புள்ளி இருக்குது. 10 1/2. இந்த ஸ்டேட் கரெக்டாக வரணும்னா இப்படி கூட வச்சுக்கலாம். எல் ஸ்கேல் வச்சு கூட அந்த ஸ்டேட் போட்டுக்கலாம். ஸ்டேட் மார்க்கு அந்த இடுப்பு வந்து 37 1/2. ஃப்ளீட்டுக்கு வந்து ஒரு 2 1/2. இந்த 2 1/2 இன்ச் ஃப்ளீட் வச்சிங்க அப்படின்னா ஃப்ளீட் வந்து உங்களுக்கு வந்து விரியாமல் இருக்கும். ஸ்கேலினுடைய ஷேப் அப்படி மாற்றி கூட போட்டுக்கலாம். இந்த டெப்த்து கம்மியாக இருக்கிறதுனால இப்படியே போட்டுக்கலாம். இந்த ஃப்ளீட்டு சில பேண்ட்டுக்கு வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த சைடில் கொஞ்சம் தள்ளி வரும். இந்த இதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் அப்படி தள்ளி வர்ற மாதிரி இருக்கும். அப்படி வந்தால் ஸ்கேல் இப்படி மாற்றி போட்டுக்கலாம். இப்போ இதே மார்க் இங்கே வந்தது அப்படின்னா அந்த ஸ்கேல் இப்படி வச்சு போட்டுக்கலாம். இப்போ இது இந்த பொசிஷனில், இப்போ இந்த பொசிஷன்லேயே இருக்கிறதுனால இடுப்பினுடைய அளவு வந்து இது இடுப்புக்கும் சீட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தில் வந்து நார்மலாக இருக்கிறதுனால இது பொசிஷன் கரெக்டாகவே இருக்குது. அதனால் இப்படியே நீங்கள் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இந்த மார்க்கு ஓரத்தில், இங்கே வந்து இந்த மார்க்கோட கீழ் மார்க்கு. இது ஃப்ளிட் பேண்ட்டுங்கிறதுனால கொஞ்சம் மேலே ஏற்றி போடக்கூடிய பேண்ட்டு தான். அதனால் இந்த மார்க்குக்கும் இந்த மார்க்குக்கும் மத்தியில் வந்து ஃப்ரண்ட்டில் வைக்கிறோம். இந்த சென்டரில் வந்து கரெக்டாக வர்ற அளவுக்கு கனெக்ட் பண்ணி இப்படி வச்சுக்கிறோம். இந்த பேண்ட்டுக்கு மீடியமான இடுப்பு இது, அதனால் இப்படி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து மீசை அடிக்காமல்
சுருக்கு இல்லாமல் கரெக்டாக இருக்கும். இப்போ ஃப்ளிட் மார்க் பண்ணும்போது இந்த சைடு 1/2 இன்ச், இந்த சென்டர்லேருந்து 1/2 இன்ச் இந்த பக்கம் வச்சுக்கோங்க. இப்போ 2.75 இன்ச் இங்கே ப்ளீட் எக்ஸ்ட்ரா வச்சுருக்குறோம். ஃபஸ்ட்டு ப்ளீட் வந்து 1.5 இன்ச், செகண்ட் ப்ளீட் வந்து 1.5. பாக்கெட்டினுடைய 6 இன்ச் பாக்கெட் லென்த். இடுப்பு வந்து 37 இடுப்பு. இப்போ ஃப்ரண்ட் கட் பண்ணிட்டோம், அடுத்து வந்து பேக் எப்படி கட்டிங் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இந்த பேண்ட்டோட பேக் கட்டிங் பண்ண போகிறோம். இந்த சீட்டு 41 6 பிரிக்கணும். இப்போ 41 6னா 6.75 ஒரு பாயிண்ட் வரும். 41 6 6.75 ஒரு பாயிண்ட்டு, மைனஸ் 1/2 இன்ச், 1/2 இன்ச் மைனஸ் பண்ணணும். அப்போது 6.5 ஒரு பாயிண்ட் வரும். இந்த 6.5 ஒரு பாயிண்ட்டுங்கிறத குறித்து வச்சுக்கணும். இந்த டபுள் ஃப்ளிட் பேண்ட் கட் பண்ணும் பொழுது இந்த சீட்டினுடைய அளவை பேக் கட்டிங் பண்ணும் கட் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னூட்டியே இந்த சீட்டினுடைய அளவில் இருந்து இந்த அளவை எடுத்து வச்சுக்கணும். இப்போ 6.5 ஒரு பாயிண்ட்டுங்கிறது நமக்கு தேவையான அளவு, இதை எடுத்து வச்சுக்கணும். இந்த அளவை நம்ம நோட் பண்ணி வச்சுட்டு பேக் கட்டிங் பண்ண ஆரம்பிக்கணும். இதுதான் வந்து ஒரு பேண்ட்டினுடைய பேசிக்கினுடைய முறை. ஒரு பேண்ட்டை வந்து ஃப்ளிட் பேண்ட்டை எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறதுனுடைய அடிப்படை வழிமுறை இதுதான். இப்போ பேக்கை கட்டிங் பண்ணுவோம். ஸ்ட்ரெயிட்டு 1/2 இன்ச் கிராஸ், அதே மாதிரி இதுலேயும் 1/2 இன்ச் கிராஸ். ஸ்ட்ரெயிட்டில் இருந்து 1/2 இன்ச் கிராஸ். இந்த பிளே ஸ்டிச்சிங்கு, ஸ்டிச்சிங் மார்க், பிளேனுடைய ஸ்டிச்சிங் மார்க். இந்த மார்க்குக்கு நேராக இப்படி வச்சுக்கிறோம். இங்கே வந்து சீட் மார்க்கு, இந்த சீட் மார்க்கில் இருந்து இந்த பிளைனுடைய மார்க்கு ஸ்டிச்சிங் லைனுக்கு நேராக வந்து இந்த மார்க்கு போட்டுக்கிறோம். பேக்கினுடைய ஸ்டிச்சிங் தையல் துண்டு இந்த இடத்துல வந்து சீட்டினுடைய அளவை நம்ம வைக்கிறதுக்கு முந்தையே வந்து 41 சீட்டிலிருந்து 16 ஒரு பாகம், அந்த அளவை வந்து 16 ஒரு
டிவைட் 16 இந்த அளவு என்ன வருதோ அதை நம்ம இங்கே வைக்கிறோம். இந்த பிளேயில் வச்ச அளவு 2 இன்ச் இருக்குது இல்லையா, அந்த அளவையும் வந்து இதில் 2 இன்ச். ஏன்னா இது அந்த சீட்டில் 16 ஒரு பங்குங்கிற அளவை ஸ்பேஸ் பண்ணி தான் இந்த அளவை வைக்கிறோம். அதனால் முதல்ல இந்த அளவு எடுக்கும்போது இந்த பிளேனுடைய அளவு 2 இன்ச் வச்சுருக்குறோம், அந்த 2 இன்ச்சு இங்கே வச்சுக்கணும். தொடையினுடைய அளவு என்னங்கிறத நம்ம ரெண்டாவது செக் பண்ணிக்கலாம். இதிலிருந்து இந்த 6.5 ஒரு பாயிண்ட், இந்த சீட்டை வந்து டிவைட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, சீட்டை 6 டிவைட் பண்ணி 6.75 ஒரு பாயிண்ட் மைனஸ் 6.5 6.5, இந்த 6.5 இங்கே வைக்கணும். இந்த 6.5 ஒரு பாயிண்ட் இங்கே வைக்கணும் இந்த கிராஸில். இந்த அளவு வச்சுட்டு இதில் சீட்டுக்கும் இடுப்புக்கும் உள்ள வித்தியாசம் 37 இன்ச் இடுப்பு, 41 இன்ச் சீட்டு, அப்போ 4 இன்ச் வித்தியாசம் இருக்குது. அந்த 4 இன்ச்னால் 1 இன்ச் இங்கே வைக்கணும். அந்த வித்தியாசம் சீட்டுக்கும் இடுப்புக்கும் உள்ள வித்தியாசத்தில் வித்தியாசம் 4 டிவைட் பண்ணணும். அப்போ 4 இன்ச் வித்தியாசம் இருக்குது, அதை 4 டிவைட் பண்ணால் 1 இன்ச், அந்த 1 இன்ச் இங்கே வச்சுக்கணும். இது சீட்டினுடைய இடம், இது இடுப்பினுடைய இடம். இப்போ இங்கேருந்து சீட்டோட அளவு வச்சுக்கிறோம், 41 10.5 11.5, அப்போ இந்த ஒட்டி வருது 11.5 10.5 1 இன்ச் சேர்த்து 11.5 இந்த இடத்துல வருது. இப்போ தொடையினுடைய அளவு இந்த மார்க் இங்கே வர்றதுனால, அப்போ இந்த பேண்ட்னுடைய ஃப்ரெண்டினுடைய ஓரத்துக்கு சீட்டினுடைய அளவு வந்திருக்கு. அப்போ நம்ம இதையும் வந்து இந்த ஓரத்தில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இதை இந்த அளவையும் வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இந்த 11.5 வந்து கிராஸில் வந்து இப்படி வைக்கணும். இந்த கிராஸில் வந்து இதே 11.5 இப்படி வச்சுக்கணும். கொஞ்சம் லூஸாக போடுறதுனால ஒரு 4 இன்ச் சேர்த்து கூட வச்சுக்கலாம். கரெக்டான அளவுங்கிறது வந்து 11.5. இந்த 11.5 மார்க் பண்ணி தான் நம்ம இந்த சைடு மார்க் எடுக்கணும். இப்போ பேண்ட் கொஞ்சம் லூஸாக போடுறதுனால 4 இன்ச் சேர்த்தே வச்சுக்கலாம். இந்த ஓரத்தில் வருது. இப்போது நம்ம சைடு வந்து இது தையல் மார்க்கு, இது ரெடி மார்க்கு, இது ரெண்டுக்கும் மத்தி இந்த இடத்த மார்க் பண்ணிக்கிட்டு, இதை இங்கே எடுத்த இந்த அளவுலையும் நம்ம வச்சுக்கலாம். 21.75 இந்த மார்க்குக்கு நேராக அந்த 21.75 எப்படி வச்சுக்கலாம், 4 இன்ச் சேர்த்து 22 இந்த மார்க்குக்கு நேராக 22 இப்போ இங்கேருந்து 3/4 இன்ச் டாட்டு, இடுப்பு 37 9.5 இடுப்பு 37 9.5 ப்ளஸ் த ஸ்டிச்சிங் பீஸ் வச்சு சைடை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கணும். இப்போ தொடையினுடைய லூஸ் எவ்வளோ இருக்குன்னு நம்ம வந்து பார்த்துக்கணும். இருபத்தி 7.5 தொடையினுடைய லூஸ் ரெடி. பன்னெண்டை 3/4 ஒரு பாயிண்ட்டு,
27.5 12.75 ஒரு பாயிண்ட்டு தையல் தும்பு 1.5 ஒரு பாயிண்ட்டு இங்கே வந்து 1.5 கீழேயும் 1.5 இதுக்கப்புறம் சீட்டோட மார்க்கப் ஃபினிஷ் பண்ணிடணும். தையல் பேக்கு எக்ஸ்ட்ரா துணி வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1.75 2 இன்ச் வரைக்கும் வச்சுக்கோங்க, உங்களுக்கு தேவையான அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடுப்பினுடைய மார்க்கை ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்படி லைட்டாக பெண்டு போட்டு கூட பண்ணிக்கலாம், இது லைட்டாக பெண்டு வச்சு கூட பண்ணிக்கலாம். இப்போ கட் பாயிண்ட் மார்க் வந்து இதில் 3 இன்ச் வச்சுக்கோங்க. கட் பாயிண்டுடைய அகலம் வந்து ஒரு கட் பாயிண்டோட அளவு ஒரு 1/2 இன்ச் வச்சு மார்க் பண்ணால் போதும். இந்த டாட்டுக்கு வச்ச 3/4 இன்ச் தள்ளி வச்சுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சைடு ஒரு 9.75 இப்படி சென்டர் பண்ணிட்டு கட் பாயிண்ட் வந்து 4.75 டாட் வந்து 3/4 இன்ச் துணியினுடைய லென்த்து வந்து கம்மியாக இருக்கிறதுனால சைடில் தும்பு துணி ஷார்ட்டேஜாக இருக்கிறதுனால கொஞ்சம் கரெக்டாகவே கட் பண்ணிட்டோம். மேலே அந்த பாக்கெட் வர்ற இடத்துல மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பீஸ் வச்சுக்கிட்டோம். சாரி, ஒரு சின்ன மிஸ்டேக்கு, மார்க்கு கீழே போடணும்,
சின்ன மிஸ்டேக் ஆகி போச்சு, இந்த மார்க்கு கீழ் லைனில் போட்டுக்கணும். ஓகே, கீழ் லைனில் போடுறதுக்கு பதில் மேல் லைனில் போட்டோம், சாரி. இப்போ ஓகே, கவனிச்சுக்கோங்க. இந்த மார்க் கிடையாது, இந்த மார்க். அவ்வளோதான், ஃப்ளிட் பேண்டினுடைய கட்டிங் வந்து இவ்வளவு தான். இதில் கவனிக்க வேண்டியது இந்த சீட் மார்க் எடுக்கிற இடத்த மட்டும் கவனிச்சுட்டா போதும். சீட்டில் வந்து ஆறாக டிவைட் பண்ணி ஆறே முக்கால் மைனஸ் ஆறே முக்கால் ஒரு பாயிண்ட்டு மைனஸ் அரை இன்ச்சு, இந்த ஆறே கால் இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு, இந்த ஆறே கால் இன்ச்சு ஒரு பாயிண்ட்டை நம்ம இந்த இதிலிருந்து எடுத்துக்கணும். ஆறே கால் ஒரு பாயிண்ட், இதிலிருந்து சீட் மார்க்கு பத்தே காலுக்கு பதினொன்னே கால், இதிலிருந்து இடுப்புக்கும் சீட்டுக்கும் உள்ள வித்தியாசம் எத்தனை இன்ச்சு இருக்கோ அதை நாலாக டிவைட் பண்ணணும். 37-41 வித்தியாசம் வந்து 4 இன்ச்சு வித்தியாசம். இதை டிவைட் 4 பண்ணால் வந்து 1 இன்ச்சு, அந்த 1 இன்ச்சு இங்கே வைக்கணும். அந்த 1 இன்ச்சு இதில் வச்சுட்டு இதுக்கு நேரம் மார்க் எடுத்துகிட்டு, இதுதான் இடுப்பினுடைய அளவு, இதிலிருந்து டாட்டு இங்கேருந்து இடுப்பு, இப்படி எடுத்துட்டிங்க அப்படின்னா ஃப்ளிட் பேண்டினுடைய ஷேப் வந்து நீட்டாக இருக்கும். ஃப்ரண்ட்டு இது பேக்கு கட்டிங் வந்து நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஆக்சுவலாக இப்போ நம்ம கட்டிங் பண்ண பேண்ட் வந்து கஸ்டமருக்கு வந்து ஒரு ஃப்ளீட்டு தான் கேட்டிருந்தார். நிறைய பேர் வந்து ரெண்டு ஃப்ளிட் பேண்ட் வந்து ஃபோன் பண்ணி கூட கேட்டிருந்தாங்க, அதனால் நான் ரெண்டு ஃப்ளிட் பேண்ட்டு தெரிகிற மாதிரியே எல்லா மார்க்கிங்கும் பண்ணிட்டேன். அதனால் வந்து தையல் தும்பு சேர்க்காமல் வந்து 9 1/2 இடுப்பளவு வச்சுட்டு 2 1/2 இன்ச்சு ஃப்ளிட்டை வச்சு மார்க் பண்ணிட்டேன். இப்போ அந்த 1 இன்ச்சு தையல் தும்பு போக வந்து 1 1/4 இன்ச்சு மட்டும்தான் மீதி இருக்கும், ஒரு ஃப்ளிட்டுக்கு வந்து சரியாக இருக்கும். பட் கட்டிங் பண்ணக்கூடிய மெத்தட் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் ரெண்டு ஃப்ளீட் வச்சு மார்க் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கட்டிங் பண்ணி காட்டிட்டேன். ஆக்சுவலாக இந்த பேண்ட் வந்து ஒரு ஃப்ளீட் மட்டும்தான் ஃப்ரண்ட்டில் கஸ்டமருக்கு. ஸோ ஏன்னா வந்து தையல் தும்பு சேர்க்காமலே 2 1/4 வச்சுருக்காங்களேங்கிற டவுட் உங்களுக்கு வந்துடக்கூடாது இல்லையா, அதனால் அதை வந்து தெளிவுபடுத்திக்கிட்டேன். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், பேண்ட் வந்து ஃபிட்டிங் வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட்டே வந்து வராது. இதில் அளவெடுக்கும் பொழுது வந்து உள்கால் அளவெடுக்கிற மாதிரி வந்து நீங்கள் அளவெடுத்தும் கட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா போர்க்களவு வந்து எடுத்துக்கோங்க. போர்க்களவு எடுத்துகிட்டு போர்க்களவு வச்சு பேண்ட்டு கட் பண்ணாலுமே கரெக்டாக வந்துடும். இந்த ரைஸ் அளவு எடுக்கும்போது நிறைய பேர் வந்து அளவெடுக்கும்போது இந்த ஃபுல் சர்க்கிள் அளவு எடுக்கும்போது அந்த அளவில் வந்து கம்ப்ளைண்ட் வருது, அதனால் நீங்கள் அதையும் எடுத்து வச்சுக்கிட்டு செக் பண்ணி கட் பண்ணிக்கணும். அப்படி கட் பண்ணால் பேண்ட்டு நல்லாயிருக்கும். அடுத்த வீடியோவில் வந்து 36 இன்ச்சு சைஸ் ப்ளவுஸ் வந்து கட்டிங் கேட்டிருக்காங்க நிறையா, 36 இன்ச்சு அளவுக்குள்ள ப்ளவுஸ் கட்டிங்கும் அதே அளவுக்கான பிரின்சஸ் கட்டு கட்டோரி ப்ளவுஸு இந்த மாதிரியான அனைத்து விதமான ப்ளவுஸ் கட்டிங்களுமே வந்து தொடர்ச்சியாக வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம். எல்லோரும் பாருங்கள், பார்த்துட்டு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள்.